வணக்கம். செல்வகுமாரின் 2024 ஏப்ரல் 15 திங்கட்கிழமை நண்பகலிலே சூரியனின் குத்துக்கதிர் 90 டிகிரி நேராக விழுவதின் காரணமாக நிழலில்லாத பகுதியாக தென்படும் இடம் எது? நிழலில்லாத பகுதியாக அமையும் இடம் எது? தமிழ்நாட்டிலே சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 9 குமரி முனையை தொட்டு வடக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைக்கு மதுரையை மையமாக வைத்து விழுந்தது. இன்றைக்கு எங்கே விழப்போகிறது பார்ப்போம். இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் டெல்டா மாவட்டங்களின் தென்கோடியாம் கோடியக்கரை, தகட்டூர், முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், அதேபோல் பேராவூரணி பகுதி, மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாநகரத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகள், ஆலங்குடி உள்ளிட்ட பகுதி, வடகாடு உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே திண்டுக்கல் மாவட்ட திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, துவரங்குறிச்சி பகுதி, அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தத்திற்கும் வடக்கே உள்ள பகுதி, நத்தத்திற்கு வடக்கே உள்ள திண்டுக்கல் பகுதி, மேலும் சிறுமலை பகுதி, திண்டுக்கல், அப்படியே இது திண்டுக்கலை மையமாக வைத்து பழனிக்கு தெற்குப்புறம் கொடைக்கானல் மலைப்பகுதிகள் மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் அமராவதி அணைக்கட்டு பகுதி, அமராவதி நகர் பகுதி, வால்பாறை பகுதி, சோளையாறு பகுதி, கல்யாணப்பந்தல் பகுதி, இந்த பகுதி இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய மையப்பகுதி. இதற்கு வடக்கே, அதாவது சரியாக 12 மணி 20 நிமிடத்திற்கு 12:16 சூரியனின் குத்துக்கதிர் தன் பாதத்திலேயே விடும். அதாவது நீங்கள் இந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு முன்பு ஒரு 90 டிகிரி நேரான ஒரு குச்சியை 90 டிகிரி நேராக தரையில் பதித்து விடுங்கள். 11 மணிக்கெல்லாம் சூரியனின் குத்துக்கதிர் விட சரியாக அந்த 12 மணி 15, 17, 19, 20 நிமிட வாக்கில் நேர் செங்குத்தாக சரியாக அந்த உச்சி நேரம் என்பது 12 மணி 18 நிமிடம் இன்றைக்கு 6:07 சூரியன் உதித்து திண்டுக்கல்லிலே சரியாக 12:18 உச்சிக்கு வரும். அது கிழக்கே உச்சிக்கு ஒரு நேரம் கொஞ்சம் அதாவது டெல்டா மாவட்டத்தில் உச்சிக்கு ஒரு நேரம் வந்து ஒரு 12:15 இருக்கும். பேராவூர் 12:13 இருக்கும், 12:12 இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி வர வர உச்சிக்கு வரக்கூடிய நேரம் பேராவூரணியில் ஒரு 12:15, 12:16 இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திண்டுக்கல்லிலே சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரம் 12:18. பன்னிரண்டு மணி 12 நிமிடத்திற்கு சூரியனோட குத்துக்கதிர் விழுகிற காரணத்தினால திண்டுக்கலுக்கு சூரியனின் குத்துக்கதிர் விழும்பொழுது அது நிழல் இல்லாத அந்த குச்சியோட நிழல் அதன் பாதத்திலே விழாது, அந்த குச்சி மேலே விழுந்துடும். அதோட அமைப்பு கோடியக்கரை முனை முதல் வால்பாறை வரைக்கும் இடைப்பட்ட பகுதி எல்லாமே தெரியும். அதோட வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடக்கேயும், அதாவது சேத்துமடை வரைக்கும், உடுமலைப்பேட்டையோட தெற்கு பகுதி, அங்கலக்குறிச்சி திருமூர்த்தி சுவாமி கோயில் வரைக்கும் கூட இது தெரியும். மனுப்பட்டி, ஜல்லிப்பட்டி, அமராவதி நகர், குமரலிங்கம், இந்த பகுதி, பழனிக்கு தெற்கே பழனி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சத்திரம், புதுச்சத்திரம், ஒட்டஞ்சத்திரம், அப்படியே பார்த்தீங்கன்னா வடமதுரை, தானிக்கொம்பு, துவரங்குறிச்சி, அதாவது வள்ளநாடு, கோவில்பட்டி, எந்த கோவில்பட்டின்னா திருச்சி மாவட்டத்திற்கு கோவில்பட்டி மற்றும் குடுமியான்மலை, சித்தன்ன வாசல், புதுக்கோட்டை, மருங்காபுரி, அப்படியே பட்டுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களாம் பட்டுக்கோட்டை, திருச்சிற்றம்பலம், அதே பேராவூரணி பகுதிகள், மதுக்கூருக்கு தெற்கே உள்ள பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணத்துக்கு தெற்கே உள்ள தஞ்சை பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள், திருச்சிற்றம்பலம், பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே உள்ள பகுதி, திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே உள்ள முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதி, திருத்துறைப்பூண்டி ஒன்றிய பகுதி, கோட்டூர் ஒன்றிய பகுதிகள், அப்படியே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலைஞாயிறுக்கு தெற்கே உள்ள பகுதிகள், அதாவது திருக்கோளைக்கு தெற்கே, திருக்கோளை கிடையாது, தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகள், மேலும் மேலமருதூர், கரியாப்பட்டினம், தகட்டூர், வேதாரண்யம், தென்னடார் உள்ளிட்ட பகுதிகள்,
ஒட்டுமொத்த வேதாரண்ய ஒன்றிய பகுதி, தலைஞாயிறு ஒன்றிய பகுதி, இதில் சூரியன் குத்துக்கதிர் விடும். இது இல்லாமல் மேலும் பாக்கியலட்சுமி பகுதியிலையும் விடும். பாக்கியலட்சுமி பகுதினா தெற்கு பகுதி, அது உள்ளே அம்மணி சத்திரம், மனோரா, அப்படியே அறந்தாங்கிக்கு வடக்கே உள்ள பகுதிகள், சேதுபவ சத்திர பகுதி, அறந்தாங்கி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பிற பகுதிகள், திருமயம் பகுதி, அப்படியே சிவகங்கை மாவட்டத்தோட வடக்கு ஓரப்பகுதி, அதாவது பிரான்மலை இந்த பகுதிகள், அப்படியே சிங்கமுனரிக்கு வடக்கே உள்ள பகுதிகள், மதுரை மாவட்டத்தோட வடகோடி இருக்கக்கூடிய கொட்டாம்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சிறுமலை, மேலும் அப்படியே கொடைரோடு, கொடைக்கனல் மலை, அப்படியே பூம்பாறை, பூம்பாறையிலேருந்து வால்பாறை, அப்படியே அந்த பக்கம் வரைக்கும். இதுதான் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம். இன்றைக்கு இந்த பகுதியில் சரியாக வேதாரண்யத்தில் ஒரு 12:10 இருந்தோம், 12:10 அப்படியே பேராவரணை பகுதி, அப்படியே இப்போ 12:18 12:18 திண்டுக்கல்லையும், 12:19 பழனிக்கு தெற்கையும், 12:20 வால்பாறை பகுதிக்கும் சூரியன் குத்துக்கதிர் விழும். அப்பொழுது நிழலில்லாத பகுதியாக தெரியும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை ஏன், எதற்கு, எப்படி, சூரியன் குத்துக்கதிர் தொடர்பாகவும் வானிலை தொடர்பாகவும் ஆய்வறிக்கையை கேட்டு வானிலை ஆர்வத்தை தூண்டப்பெற்று ஏன் எதற்கு என்ற வினாவை தனக்குள் கேட்டு விடை காண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.